இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாக்யலட்சுமி சீரியலில் எழிலுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியோட தான் எபிசோட் முடிஞ்சு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 2-3 மாதம் முன்னாடியே நம்ம கெஸ்ட் பண்ண விஷயம்தான். எப்போ வந்து அமிர்தா ஊருக்கு போனாங்களோ அப்போ ஒரு குழந்தை சவுண்டு கேட்ட போதே தோணுச்சு இது நடக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ நடந்தாச்சு, அவங்களுக்கு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எழில் அதிர்ச்சியில் அவரால் எதுவும் சொல்ல முடியல, அதனால் கிளம்பி வந்துட்டார். ஆனால் இப்போ வரைக்கும் அமிர்தாவுக்கு எழில் மேலே காதல் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இந்த பேரை நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த சீரியலுடைய மல்டிபிள் லாங்குவேஜஸில் ஒரு லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் நினைக்கிறேன், ஹிந்தியில் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர மாட்டாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் வந்து வேற ஒரு வெர்ஷனில் மலையாள வெர்ஷன்லேயே ஒன்றில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இங்கே எனக்கு வந்து எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும் பொழுது எழிலும் அமிர்தாவும் சேர்ந்தா நல்லாயிருக்கும், சேர்ந்தாங்கன்னா இவங்க வந்து பாக்யாவுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கருத்து. இன்னொன்று, இந்த மாதிரி கோபி பண்ணுறதும் இவங்க பண்ணுறதும் உண்மையாக எழில் பண்ணுறதும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. கோபி வந்து ஒரு குடும்பத்தை அழிச்சு இப்போ வந்து ஒரு பழைய ஃபிலேம் பிடிச்சி அதுலாம் பொய்கள் நிறைய சொல்கிறார். டிவோர்ஸ் கொடுத்து போகிறதுங்கிறது வேற, இத்தனை பொய் சொல்லி ஏமாற்றி இதுக்காக வந்து பண்ணுறது எல்லாமே வேற. ஆனால் எழில் பண்ணுறது அப்படி இல்லை, எழில் உண்மையிலே அந்த பொண்ணை காதலிக்கிறார், மனசார விரும்புகிறார். ஸோ இதுக்கு பிறகு அவர் குழந்தையோடு இருந்தாலும் பரவாயில்லனு ஏற்றுக்க போகிறாரு. அந்த ஏற்றுக்கும் போது அமிர்தாவும் திருப்பி ஏற்றுக்கிட்டு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு காதல், அதில் நிறைய பிரச்சனை, ஈஸ்வரியிலேருந்து எல்லாம் பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறமா நடக்கிற கல்யாணம் அப்படி நடந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.